ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா கடந்த 19/9/2020 ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் 8 டீம் கொண்ட இந்த மேட்சில் மொத்தம் 60 போட்டிகள். இந்த 60 போட்டியில் 8 டீமில் 6 டீம் பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க. நேற்று நடந்த ஐபிஎல் 20 லாஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதினாங்க. இதில் டெல்லி கேபிட்டல் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணி அவங்க ஆடினாங்க. அவங்க 20 ஓவரில் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 186 ரன் எடுத்தாங்க. இதில் அதிகபட்சமாக ரன் எடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் அவுட் ஆகாமல் 65 ரன்னு எடுத்தார். அடுத்து வந்த ரிஷப் பாண்டே 56 ரன்னு எடுத்தார். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் ஆட் போல்ட் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். அடுத்து வந்த மும்பை இந்தியன்ஸ் 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடினாங்க. அவங்க 18.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 157 ரன் எடுத்து 5வது ஐபிஎல் கப்பை வின் பண்ணாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 68 ரன் எடுத்தார். இந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் போல்ட்டுக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மொத்தம் 5 முறை ஐபிஎல் கப்பை வென்று புதிய வரலாற்று சாதனை படைத்தாங்க. ஒரு காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அசைக்க முடியாத அணியாக இருந்தது, ஆனால் இன்று தலைகீழாக மாறியுள்ளது.